இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கட்சிகள், சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இது புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்பதாக அதிமுக சாடியுள்ளது. 9 வயது நிரம்பிய ஆர்த்தி என்ற சிறுமியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா போதை ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்து துடிக்க துடிக்க கொலை செய்து வாய்க்காலில் வீசி இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியதையும், புதுச்சேரி மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட ப்ரௌன் சுகர், ஹான்ஸ், கஞ்சா ஆயில், போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மாநிலத்தின் இளைஞர்கள் வாழ்க்கை நிகழ்காலத்தில் சீரழிக்கப்படுவதை மனதில் கொண்டு கழகத்தின் பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழர், மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரியில் நடைபெறும் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து எதிர்வரும் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அதிமுக சார்பில் முழு கதவடைப்பு பந்த் போராட்டம் நடத்தப்படும். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தாத இந்த அரசை கண்டித்தும், எதிர்கால மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் அதிமுக சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த பந்த் போராட்டத்துக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன்.